விநாயகன் 275 மாண்பு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அகில இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே தமிழ்நாடு 46.9%, அரசு கல்வியில் ஒரே நேரத்தில் 2 ஷிஃப்ட் தமிழ்நாடு முழுவதும் உயர்த்தியதன் காரணமாக இன்றைக்கு கல்வியிலே உயர்கல்வியிலே நாம் உயர்ந்திருக்கிறோம். அதே போல் இந்த தனியார் கல்லூரிகள் யார் யார் தகுதி உடையவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் உயர்கல்விக்கு அனுமதி அளித்தால், ஆர்ட்ஸ் காலேஜில் இன்றைக்கு சயின்ஸ் காலேஜ் இவைகள் கொடுத்தால் அனைவரும் அதில் சேர்ந்து இந்த உயர்கல்வியிலே நம்முடைய மாநிலம் பின்தங்காமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆகவே அதற்கு அமைச்சர்கள் கவனித்து அதை செய்வதற்கு முன்வருவார்களா என்பதையும் அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்பு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பொறியியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளெல்லாம் மூடப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினார்கள். இன்றைக்கு மாணவர்கள் சேர்க்கை என்பது அந்த பொறியியல் கல்லூரியிலே 152,000 மாணவர்கள் என்பது வருடாந்தோறும் சேர்கிறார்கள். அரசு ஒதுக்கீட்டின் மூலமாக 102,000 பேரும் கடந்த ஆண்டு, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய வகையிலே 50,000 பேர் என்று சேர்கிறார்கள். கல்லூரிகள் கூடுதலாக இருக்கின்ற பட்சத்திலேயும் தரம் குறைந்த கல்லூரிகளிலே இன்றைக்கு மாணவர்கள் சேர்க்கை இல்லை என்பவர்கள் இன்றைக்கு மாற்றி அமைக்கிற வகையிலே தான் கல்லூரியை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திலே உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடந்த காலையில் 65 கல்லூரிகளை தோற்றுவித்திருக்கிறார்கள். அதே வழியில் வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் 11 கல்லூரி என்று 76 கல்லூரிகளில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு அனைவருக்கும் உயர்கல்வி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 1321 புதிய பாடப்பிரிவுகளையும் தோற்றுவித்து அனைவரும் கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த கல்வியாண்டில் கூட 264 புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டு அனைவருக்கும் உயர்கல்வி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வழங்கப்படுகின்ற அதே வேளையில் 210 கோடியை கட்டணத்திற்காக வழங்கப்பட்டு இன்றைக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தில் கூட நாம் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 2 கல்லூரியிலும் சேர்ந்து 15 வகுப்பறைகள், 3 ஆய்வகங்கள் என்று 3,64,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3,64,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டட பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் 100 கோடி ரூபாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கி உட்கட்ட அமைப்பில் கூட அவர்களுக்கு 2,14,72,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல ரூசா திட்டத்தின் மூலம் பார்க்கின்ற பொழுது 2,25,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டட வசதி தரப்பட்டிருக்கிறது. ஆக அந்த கல்லூரியை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே புதிதாக இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாடப்பிரிவுகளை வழங்குகின்ற பட்சத்திலே கூடுதலாக பாடப்பிரிவுகளெல்லாம் வழங்கி அந்த மாணவர் சேர்க்கைக்காக வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் அதிகம் வருகிறது என்பது உண்மை. அந்த செய்யாறு கல்லூரியிலே பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள் முழுமையாக பூர்த்தி அடைந்திருக்கிறது. அதே போல் திருவண்ணாமலை கல்லூரியில் பார்க்கின்ற பொழுது ஒப்பளிக்கப்பட்ட 2,547 இடங்களும் முழுமையாக பூர்த்தி ஆகியிருக்கிறது. அங்கே தென்னாங்கூரில் பகுதியில் மட்டும்தான் 152 இடங்கள் காலியாக இருக்கிறது. இதை தான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல அந்த மாவட்டத்தைச் சார்ந்த மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் அதே மாவட்டத்தைச் சார்ந்த நம்முடைய மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன், மாண்புமிகு கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே நடக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் தலைமையிற்குடைய அரசு இன்றைக்கு அதை பற்றி பரிசீலனை செய்து மாணவருடைய சேர்க்கைக்கு எந்த விதமான குந்தகமும் இல்லாமல் அளவிற்கு அந்த புதிய கல்லூரியை தொடங்குவதற்காக வாய்ப்பிருப்பின் அதற்கு உண்டான வழிவகையை பரிசீலனை செய்யும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்து அமர்கிறேன்.